அனைவருக்கும் வணக்கம். ஜாதிக்கு ஒரு நீதி, குலத்திற்கு ஒரு தொழில் என்று காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தை மீட்டு இன்றைக்கு அனைவரும் சமம் என்கின்ற நிலையை தமிழ்நாடும் மற்றும் நம் மண் சார்ந்த மக்களும் அடைந்திருக்கின்ற வேளையில் மீண்டும் மனுநீதியை, குலத்தொழிலை இந்த மக்கள் மீது திணிப்பதற்கு மீண்டும் இன இழிவை மக்கள் மீது சுமத்தி அவர்களை நாதியற்றவர்களாக மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டால் மீண்டும் நம் மக்கள் இழி சாதிகளாக தொடரக்கூடிய நிலை ஏற்படும் என்கின்ற உணர்வை ஊட்டுவதற்காக, மக்களுக்கு உண்மைகளை விளக்குவதற்காக, எப்பொழுதெல்லாம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதோ, தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் முதல் குரலாக கொடுத்து இந்த நாட்டை, தமிழகத்தை, இந்த அரசை வழிநடத்துகின்ற ஆற்றல் மிகுந்த தலைவர், 91 வயது நிரம்பியும் இன்னும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள், இன்றைக்கு விஸ்வகர்ம யோஜனா என்று சொல்லக்கூடிய மனு தர்ம யோஜனாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த பரப்புரை பயணத்தின் முதல் கட்ட நிகழ்வாக அரூர் மண்ணில் வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை என்று மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அன்பார்ந்த தோழர்களே, பெரியாரியல் தோழர்களே, பகுத்தறிவாளர்களே, அம்பேத்கர்கள் பற்றாளர்களே, பொதுவுடைமை தோழர்களே, மனிதநேய பற்றாளர்களே, முற்போக்கு சக்திகளே, இந்த இழிநிலையை, குலத்தொழிலை மீண்டும் ஒழித்து கட்டுவதற்கு வாய்ப்பாக நம்முடைய கரங்களை ஒன்று சேர்க்கும் விதமாக அத்தனை பேரும் ஒன்று கூடி மரியாதைக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் மாணவர்கள் கி வீரமணி அவர்களை வரவேற்போம். இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிப்போம். வாழ்க பகுத்தறிவு, வளர தந்தை பெரியார். நன்றி, வணக்கம்.